வணக்கம், இது உங்கள் தமிழ் டைனமிக்ஸ் சேனல். நான் உங்கள் ராமகிருஷ்ணன். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஐவர் மலை. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடுமலையிலேருந்து பழனி போகிற டைரெக்ஷனில் ஒரு 15 கிலோமீட்டர். உடுமலையிலேருந்து 15 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஒரு சவுத் டைரெக்ஷனில் இது இருக்குது, சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த எங்கே பிடி வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடுமலையிலேருந்து கொழும்பம் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டரில் பாப்பம்பட்டின்னு ஒரு ஊர். பாப்பம்பட்டி பார்த்திங்கன்னா சவுத் டைரெக்ஷனில் இருக்கும். இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா நார்த் டைரெக்ஷனில் இருக்குது. இப்போ இந்த மலையை பார்த்திங்கன்னா ரெண்டு மலை இருக்குது. ஒரு மலை வந்து நம்ம ஐவர் மலை, இன்னொன்று பார்த்திங்கன்னா துரியோதன மலைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ இதை சுற்றி பார்த்திங்கன்னா பூரா விவசாய பூமிகள் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி ஏன் இங்கே வந்திருக்கிறோன்னா, இங்கே வந்து நிறைய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு, நம்மளுக்கு நிறைய வந்து உங்களுக்கு என்ன ஜைன சம இது இருக்குது, துறவிகள்லாம் வந்து வாழ்ந்துருக்காங்க. அது போக இதை பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு 2000-3000 பழமையான ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு இடம். சமண மகாரிகளெல்லாம் வாழ்ந்த இடங்கிறதுனால நம்ம இங்கே வந்து முக்கியமான சில இடங்களெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த கோயிலுக்கு வரக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடுமலையிலேருந்து வந்தீங்கன்னா பாப்பம்பட்டி பிரிவில் இறங்கிக்கணும். பழனியிலேருந்து வந்தீங்கனால பாப்பம்பட்டி பிரிவு. அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்து நீங்கள் நடந்து வரணும். வர்றது நடந்து வரதுனால வரலாம். பைக்கில் வந்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து பைக்கெல்லாம் பார்க் பண்ணிக்கணும். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணணும்னா, முதல்ல ஆரம்பிக்கிறது நம்மளுக்கு விநாயகர் கோயில் ஒன்று இருக்கும். இங்கே நீங்கள் சாமி கும்பிட்டு அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா படி வந்து மேலே போகலாம். இப்போ வண்டி கிண்டியெல்லாம் எதுவும் போக முடியாது. குழந்தைகள் யார் வந்தாலும் கூட்டிகிட்டு வந்தீங்கனாலும் நல்லா இருக்கும். இது இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா பார்த்துட்டு எப்படி போவோம் நம்ம. லாக்டவுன் சமயங்கிறதுனால சில சமயங்கள் கோயில் பூட்டியிருக்கும். அதனால் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், அங்கே அந்த சைடில் நம்மளுக்கு பூசாரியோட நம்பர் இருக்கும். நீங்கள் அவருக்கு கால் பண்ணிவிட்டு கேட்டுட்டு வாங்க. பூஜை இருக்கா இல்லையா என்ன மாதிரிங்கிறத டீட்டெயில் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். பாருங்கள், இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், பூசாரியோட நம்பர் எழுதியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு குறித்து வச்சுக்கோங்க வரக்கும். ஏன்னா கொஞ்சம் ஒரு 4-5 கிலோமீட்டரில், ஒரு 20-30 கிலோமீட்டர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துட்டு கேட்டுட்டு வாங்க. மற்றபடிக்கு நீங்கள் வந்து வழிபாடு பண்ண வேண்டியதில்லை. சும்மா நான் வந்துட்டு ஒரு பிக்னிக் மாதிரி நான் வந்துட்டு போகணும், இல்லை வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சும்மா கூட வந்துட்டு போகலாம். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த கல்வெட்டு இருக்குது. என்ன கல்வெட்டு அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த கோயிலை வந்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதையை வந்து கல்வெட்டாக எழுதி வச்சுருக்காங்க. அதை வாங்க நம்ம பார்ப்போம். நான் இப்போ உங்கள்கிட்ட கீழே சொன்ன மாதிரி, தமிழ்நாடு தொழில் துறையோட 2 கல்வெட்டுகள் இருக்குது. ஒன்று வந்து தமிழில் இருக்கும், இன்னொன்று வந்து ஆங்கிலத்தில் இருக்கும். நீங்கள் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க ஆங்கிலத்தில் படிச்சுக்கலாம், தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ் படிச்சுக்கோங்க. இப்போ இந்த கல்வெட்டு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை முக்கியமாக வந்து சமண மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்குது ஆரம்ப காலங்களில். அதற்கான முக்கியமான சான்றுகள் பார்த்திங்கன்னா, இங்கே கிபி 10ஆம் நூற்றாண்டில் சமண முனிவர்களுக்கும் பாண்டி மன்னர்களுக்கும் முக்கியமான தொடர்புகள் இருக்குது இந்த கல்வெட்டு சொல்லுது. இந்த கல்வெட்டோட முக்கியமான அடுத்த ஒரு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, 16 சமண தீர்த்தங்களில் இருக்கிற அந்த முக்கியமான சமண தீர்த்தர் இருக்கிறவங்களுக்கு 16 புடைப்புச் சிற்பங்கள் நீங்கள் இங்கே வந்து மேலே இருக்கிற ஒரு இதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? அதை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா, வரகுண பாண்டியனோட ஆட்சி காலத்தில் இங்கே முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது 862 ஆட்சியை தொடங்கி இருக்கிறார். 170 பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டுக்கெல்லாம் புடைப்பட்டதாக இங்கே வந்து கல்வெட்டு சொல்லுது. நீங்கள் அதை பற்றி முக்கியமாக அந்த கல்வெட்டு புடைப்பு சிற்பங்கள் அதையெல்லாம் வந்து நம்ம மேலே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மலையில் நம்ம ஒரு 20-30 படிகள் மேலே ஏறி வந்திருக்கிறோம். அப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைரெக்ஷனில் நீங்கள் உங்களுக்கு தெரியுது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை கம்ப்ளீட்டாக. நம்ம ஆப்போசிட்டில் பார்க்குறது துரியோதன மலை. இப்போ இந்த பகுதியை சுற்றி பார்த்தீங்கன்னா இயற்கையான ஒரு சூழலில் நிறைய விவசாய நிலங்கள் தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய தென்னை மரங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு குழந்தைகளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா இயற்கையான சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, முக்கியமாக நம்ம மின்சார தயாரிக்கிறதுக்கான விண்ட் ஃபார்ம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து காரப்பழம்பாங்க. இதுலேருந்து இன்னொன்று இப்போ வரல, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். ஒரு 2-3-4 மாதம் ஆச்சுன்னா இதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து சின்ன சின்ன காய்கறி சின்னதாக காய் வரும். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இதில் பழ வர ஆரம்பிக்கும். கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பழங்களை எடுத்து இயற்கையை பிடிங்கி சாப்பிடுவாங்க. நகர்ப்புறத்தில் உங்களுக்கு தெரியாது. இது மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த பழத்தை நீங்கள் வந்து எப்போயாவது நீங்கள் சீசன் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இயற்கையாக இருக்கும். நீங்கள் பிடிங்க சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இங்கே நான் உங்கள்கிட்ட கீழே சொன்ன மாதிரி, சமண துறவிகள் வந்து வாழ்ந்ததாகவும் மாணவர்களுக்கு இங்கே வந்து பள்ளி இருந்ததாகவும் நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ அதுக்கு பாருங்கள்,
இந்த புடைப்புச் சிற்பங்களெல்லாம் வெட்டியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 புடைப்புச் சிற்பங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம். அது போக நீங்கள் பழங்காலத்து நம்ம எழுத்துக்களையும் இஞ்சி பார்க்கல, அதற்கான ஆதாரங்களையும் ஒவ்வொருத்தரோட பேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை பற்றி எனக்கு இன்னும் டீட்டெயிலாகலாம் தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா தொழில் துறை இது விரிவுபடுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா அந்த சமயங்களில் இந்த மாதிரி இதுதான் குகையாக இருந்திருக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு பள்ளிகள் நடந்திருக்கிறதுக்கான ஒரு ஆதாரங்கள் தான் இது. இப்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா நிறைய திரௌபதி அம்மன் கோயில், அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற பழமையான அந்த சிற்பங்களை வச்சுட்டு சாமி சிலைகள் இஞ்சி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு பள்ளியாக தான் இருக்கணுங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இஞ்சி நம்ம பார்க்கலாம். வாங்க கீழே போவோம். இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி நீங்கள் வட்ட எழுத்துக்களை பார்த்தீங்க, அப்போ இது வந்து எவ்வளோ ஒரு பழமையான இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம கீழே பார்த்தோம், அங்கேயும் எழுதியிருக்கிறது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இதுதான் வந்து சமண படுகைகள். இப்போ சமண படுகைகள் என்ன சொன்னால் அப்படின்னா இது வந்து கல்வி கற்கும் இடம். இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாணவர்கள் இங்கேயே தங்கி கல்வியும் கற்று இங்கேயே வந்து அவங்க தங்கி இருந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு 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 உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குருகுலம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இந்த படுகைகள் அப்படி தான் இருக்கும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சமணர்கள் வந்து குகையில் தான் வாழ்ந்தாங்க. அந்த குகை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அங்கேயே தங்கி தியானங்கள் செய்கிறதும் சரி, உணவு மற்றும் அதையே பயன்படுத்திருக்கிறாங்க, அந்த குகையவே பயன்படுத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்துறது வந்து கல்வி கற்பிற்கும் அந்த இடத்துல தான் பயன்படுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த மாணவர்கள்லாம் நம்ம பார்த்திங்க இல்லைங்களா, சமண மாணவர்கள் வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறீங்களா, அவங்க வந்து வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பள்ளிக்கு செல்கிறது. பள்ளிக்கு செல்கிறது அப்படின்னா பள்ளி அறைன்னு தான் அந்த காலத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. எதையே இந்த சமணர்கள் இருந்து தியானம் செஞ்சு இல்லை நம்ம அவங்க வந்து உண்டு உள்ள உறங்கி அங்கே இருக்கிற இடத்துல வந்து அவங்க பள்ளி அறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் பிற்காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா மாணவர்கள் பள்ளிக்கு போகிறேன் பள்ளிக்கு போகிறேங்கிறது வந்து அந்த பள்ளியறையை தான் அவங்க வந்து பள்ளிக்கு செல்கிறேன் கல்வி கற்கிறதுக்கு போகிறேங்கிறத சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பிற்காலத்தில் வந்து வழக்கு மொழியில் அது என்னாச்சு, பள்ளிக்கூடம் ஆயிடுச்சு. வாங்க நம்ம சொன்ன மாதிரி இப்போ சமண பள்ளிக்குள்ளே நம்ம போய் பார்ப்போம். பாருங்கள் இப்போ அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய குகையாக இருந்துக்குன்னு பாருங்கள். ஒரு இங்கே தான் வந்து அவங்க வந்து தங்கி தங்கினதாகவும் இல்லை கல்வி கற்பிக்கிறதுக்கும் இந்த இடத்த தான் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ரெண்டு குகை மாற அமைப்பு, அது உண்மையாக குகை தான். இப்போ அது பயன்பாட்டில் இல்லை, ஆனால் நீங்கள் அது பார்க்கலாம். வெளியிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குகை உங்களுக்கு தெரியும். மழை காலங்களில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், ஆனால் அது வடி காலுக்கு வந்து நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வடிகால் ஒன்று வச்சுருக்கிறாங்க, அந்த இடத்துல போயிடும். சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற மக்கள் வந்து சின்ன சின்ன விசேஷமெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விசேஷங்கள் பண்ணும்போது இங்கே வந்து உணவு பரிமாறுறதுக்கான இடமா இது யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சில சமயங்களில் வந்து இஞ்சியை வந்து உணவு தயாரித்து சில சின்ன விசேஷங்கள்லாம் இஞ்சியை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சியை வந்து ஆட்டங்கள் மற்ற அடுப்புகள் இஞ்சி சமையலே பண்ணிடுவாங்க. இஞ்சி சமையல் பண்ணி இங்கேயே வந்து சில சமயங்களில் வந்து இப்போ இந்த பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி சமயங்களில் பார்த்திங்கன்னா உணவு பரிமாறுறதுக்கான இடமா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னீங்களே இரண்டு குகையில் இருக்குது அப்படின்னு, ரெண்டுமே வந்து உபயோகத்தில் கிடையாது. ஸோ நிறைய பார்த்திங்கன்னா வவால்கள் நிறைய இருக்கிற ஒரு குகை இது பார்த்திங்கன்னா, நிறைய வவால்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் உபயோகத்தில் கிடையாது இந்த குகை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பார்த்திங்கன்னா சாமி ஒன்று இருக்குது, இது வந்து ஆஞ்சநேயர் குகைம்பாங்க. அந்த காலத்தில் வந்து இஞ்சி வழிபாடு செய்ததாகவும் இஞ்சி வந்து தங்கியே இருந்ததாகவும் சொல்கிறாங்க. சில பேர் என்னங்கிறாங்க அப்படின்னா துரியோதனன் வந்து பஞ்சபாண்டவர்கள் கண்டுபிடிச்சப்ப அந்த துரியோதனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பஞ்சபாண்டவர்கள் இந்த குகை வழியே தப்பிச்சு வேறு ஊருக்கு போனதாகவும் சொல்கிறாங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயற்கையான நீர்த்தேக்கம். எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்தில் சமணர்களுக்கு இது ஒரு நீர் இயற்கையான தொட்டியாக கூட இருந்திருக்கலாம். இது வந்து மலை மேலே இருக்கிறது பாருங்கள், இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள், மலை மேலே தண்ணி வந்து தேக்கம் இருக்குது அப்படின்னா என்ன
உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக இந்த நீர்த்தேக்கத்தில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இதே வந்து ஆடுகள் மாடுகள் இதெல்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் நின்று குடிச்சிட்டு போவோம். நிறைய தாமரை இலைகள் கூட இருக்குது, ஆனால் இறங்கிடாதீங்க, ஏன்னா இது வந்து எவ்வளோ ஆள் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து பாதுகாப்புங்கிறது இங்கே வந்து முக்கியம், ஏன்னா இது இப்போ தடுப்பு சுவர்கள் எதுவுமே கிடையாது, நீங்கள் இறங்கி வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. பாருங்கள் இப்போ இது வந்து இந்த செடிக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போதம்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. எளிமையான முறையில் நம்ம சொல்லணுன்னா தயலத்தலை. இப்போ இந்த தயலத்தை இப்படி பாருங்கள் எவ்வளோ வாசமாக இருக்கும் பாருங்கள், ரொம்ப வாசமான தையல் தலைங்க. இப்போ இதுக்கு வந்து இதை வந்து இந்த பில்லை வந்து நீங்கள் ஒன்று காய வச்சு பொடியாக பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போது தலைவலி அந்த மாதிரி வரும்போது சுடுதண்ணியில் வந்து இந்த பொடி இருக்கு இல்லைங்களா, காய வச்சு இந்த பொடி இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஆவி பிடிச்சி பாருங்கள், தலைவலி எல்லாம் போயிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த தலையை பக்கத்தில் இருக்கிறீங்க இல்லைனா வந்து இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து வீட்லேயெல்லாம் நம்ம வளர்த்த முடியாது, ஏன்னா அந்த தற்போது சூழ்நிலையில் வராது. அதனால் நீங்கள் இதை பிடுங்கி பொடியாக பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மலையோட தெற்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பழனியோட பழனி மலையும் கிளியராக நீங்கள் இங்கிருந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அங்கே அந்த தெரியுது பாருங்கள், பழனி மலையோட வியூ நம்மளுக்கு நல்லாவே கிளியராக தெரியும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடும்பர் மலைன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இல்லை 7 கிலோமீட்டர் தான் இருக்கும் இங்கிருந்து பழனி உங்களுக்கு போகிறக்கு. இன்னொன்று என்னென்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி அந்த மாதிரி நம்ம டெய்லி வந்து ஆஃபீஸ் போயிட்டுருக்குறோம், ஒரு ஹெக்டிக்கான நம்ம சூழ்நிலையில் குழந்தைகளோட நீங்கள் தூரத்துலேருந்து வர முடியாது. இல்லை வர்றீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக வந்து பழனி வர்றீங்க அப்படின்னா நீங்கள் இதையும் கவர் பண்ணிட்டு போங்க. வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை வந்து 1 மணி நேரம் இங்கே வந்து நல்லா டைம் பாஸ் பண்ணி குழந்தைகளை மேலே கூப்பிட்டு வாங்க, நடக்க வச்சு கூப்பிட்டு வாங்க, நல்ல ஒரு இயற்கையான சுவாசத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம்.